இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து கனவா பீலி கனவான்னு சொல்லுவாங்க. இது அது கலரை பாருங்க, எப்படி கலர் மாறி மாறி வரும். இப்ப இந்த கனவாயில தான் நாங்க பிரியாணி செய்ய இந்த பொடியை வச்சு இதோட நெய் மட்டும் சேர்க்க போறோம். கணவாயில் உள்ள மண்டை இருக்கு, அதுல மை இருக்கும். அந்த மையை வந்து இப்படி எடுத்து கலங்காம எடுத்துடணும். இந்த கணவாய்க்கில பீலி இருக்கும், அந்த பீலி எடுத்துடணும். இப்ப தோலை நல்லா உரிச்சு எடுத்தாச்சு, அதை பிரியாணிக்கு ரவுண்ட் ரவுண்டா போடணும். நாங்க கேட்பி சொல்ல மாட்டேங்குது. இப்போ வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து நெய் தேவை, அதனால நெய் சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறோம். இது வந்து மசாலா பொடி கடைகளில் செய்வாங்கள்ல அது மாதிரியே இந்த மசாலா பொடி. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு காரம் உரப்பு எல்லாமே இதில் பிரியாணி செய்யணும்னா தக்காளி மிளகாய் எல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும். இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதில் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால நம்ம ஈஸியா அந்த பிரியாணியை செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்ப டேஸ்ட் உடையறிட்டு இப்ப இந்த மசாலாவை இந்த நெய்யோட சேர்க்க போறோம்.
கால் கிலோவுக்கு ஒரு பாக்கெட்டு, நாங்கள் இப்போ அரை கிலோ அரிசி சேர்க்குறதுனால ரெண்டு பாக்கெட்டு. நாங்கள் நெய்யில் அந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் அதை கிண்டுறோம், அவ்வளோ ஒரு மணம், அப்படி ஒரு வாசம் இருக்குதுங்க. நாங்கள் முன்னாடி பிரியாணி செய்யணும்னா தக்காளி, புதினா, வெங்காயம், எல்லாம் மிளகாய்கெல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் கஷ்டமாக இருக்கும் அது. இது வந்து ஈஸியாக இருக்குது எங்களுக்கு, சிம்பிளாக. ஆனால் அழகாகவும் இருக்குது அந்த மசாலா. மணம் வந்து அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்குது மணம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மசாலா. ஒரு ஈஸியான பிரியாணி ரெடி ஆக்குறோம். இந்த மசாலா வந்து வீரா திண்டுக்கல் மசாலா பொடி. இது வந்து ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். அந்த மசாலா நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கிற கணவாயை அதோட சேர்க்க போகிறோம். இந்த மசாலா பொடியில் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கணவாயை வச்சு செய்கிறோம். நீங்கள் வந்து ஆட்டுக்கறியோ இல்லை கோழி கறியிலையே நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் பிரியாணி. அவ்வளோ ஒரு மணம், அவ்வளோ ஒரு வாசமத்தோடு இருக்குது இந்த மசாலா. நாங்கள் வந்து இப்போ மசாலா பொடியோட கணவாயை போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வெந்த உடனே நாங்கள் அரிசியை போட்டு இதுக்கு ரெண்டு மடங்காக தண்ணி வைக்கணும் அரை கிலோ அரிசிக்கு. இதை நாங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். இப்போ அந்த மசாலாவோட கணவாயோட சேர்க்க போகிறோம். அரிசி ஊற வச்சிருந்தேன், அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வைக்கணும். ரெண்டு மடங்கு தண்ணி வச்சுருக்கோம் அரை கிலோ அரிசிக்கு. இந்த அளவு தண்ணி போதும். உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே இதுலேயே இருக்குதுங்க, நம்ம சேர்க்கவே வேணாம். நம்ம இப்போ கொஞ்சம் காமன் நேரம் வத்தி வரையும் நம்ம தம்மு போட்டுற வேண்டியதுதான். நாட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குங்க. உரப்பு, மணம், சுவை எல்லாமே கலந்து சேர்ந்துருக்கு. நம்ம அங்கே வந்து வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம். ஆனால் சுக்காவுக்கு கொஞ்சம் வத்தியரிச்சு தண்ணிலாம் இப்போ வந்து நாங்கள் வாழை இலைய வச்சு மூட போகிறோம்.
நாங்க இப்ப வந்து சுக்காவுக்கு வந்து இஞ்சி பூண்டு அம்மியில இடிச்சு எடுக்க போறோம். வந்து இன்னைக்கு சுக்காவுக்கு வந்து எண்ணெய் சூடேறிட்டு இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்துட்டு சேர்க்கணும். நாங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எண்ணெயோட சேர்க்க போகிறோம். வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாலே போதும். வந்து தண்ணியே ஊத்தல பாருங்க, ஆகிட்டு பாருங்க. புதினாட்டு சுக்கா மசாலா பொடி இதை தான் இப்போ நாங்கள் சுக்காவுக்கு சேர்க்க போகிறோம். நாங்கள் இதை அரை கிலோ கறிக்கு 1.5 ஸ்பூன் போடுறோம். சுவையான பிரியாணி ரெடி. இது திறக்கும்போது வாசம் அப்படியே தூக்குதுங்க, அப்படி இந்த ஆவி கிளம்பி வர்றது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கணவாயில் பிரியாணி. இது வந்து வீரா செட்டிநாட்டு திண்டுக்கல் பிரியாணி மசாலா பொடி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ ஒரு சுவை, அவ்வளோ ஒரு மனமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி செலவுகளுக்கு பிரியாணியே செய்ய தெரியாது. இது ஈஸியான, இது சிம்பிளான பிரியாணிங்க. எல்லாமே அந்த மசாலா பொடியில் சேர்ந்துருக்குதுங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது. இந்த இன்னைக்கு வந்து கணவாயில் பிரியாணி செஞ்சுருக்கோம். இதுக்கு சைடஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கா, கோழிக்கறி சுக்கா, அதுக்கும் செட்டிநாட்டு மசாலா பொடி தாங்க. நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது, நல்ல ஒரு மனமாகவும் இருக்குதுங்க. நீ மதினீட்டிலேருந்து பிரியாணி, கனவா பிரியாணி செஞ்சுருக்காங்க. கனவா பிரியாணி உண்மையுங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த கனவா பிரியாணி வந்து செய்ய தெரியாதவங்களும் செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். முக்கியமாக அதுக்கு காரணம் வந்து அந்த வீரா திண்டுக்கல் மசாலா தான், பிரியாணி மசாலா தான் காரணம். ஏன்னா நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே வெட்ட வேண்டாம், இவங்களாவே எல்லாமே வெட்டி அரைச்சி மல்லி புதினா அது முதற்கொண்டு அந்த பாக்கெட்டுக்குள்ள அப்படியே இருக்குது. உண்மைக்கு இந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்கு. அவங்க சொல்லும் போதே, அந்த கடைக்காரங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லும் போதே எப்படின்னா, பெரிய பெரிய கடையிலலாம் நம்ம சாதாரண மக்கள் போய் சாப்பிட முடியாது, சாப்பிடுனாலே நம்மளுக்கு விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பிரியாணியே 200 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்க.
அப்படி ஒரு டேஸ்ட்ல நம்மளுக்கு வந்து நம்ம வீட்லயே ஒரு பாக்கெட் வச்சு செஞ்சு முடிச்சிடலாங்க. வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு ரெண்டு பாக்கெட் அரை கிலோ அரிசி போட்டா ஒரு பெரிய கடையில எப்படி இருக்குமோ டேஸ்ட் அதே அளவு டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. உண்மையுமே சூப்பரா இருக்கு பிரியாணி. அதுவும் கனவா பிரியாணி செஞ்சிருக்குமா சொல்லியாண்ணா. அதுக்கப்புறம் அவங்களே வீரா செட்டிநாடு சுக்கா மசாலா வச்சுருக்காங்க. அந்த சுக்கா மசாலாவும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல வாசம் வந்து நம்மளுக்கு தூக்குது. சுக்கா வந்து நல்லா வெந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். கனவா பீஸா போயிருந்தேன். நாங்கள் வெட்டி போட்டு பீரி கனவா எல்லாமே சமையல். உங்களுக்கு இந்த மசாலா பொடி வேணும்டா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஆன்லைனில் வந்து இது எல்லாமே கிடைக்குது. வீரா மசாலா நீங்கள் போய் பாருங்கள். திண்டுக்கல் மெயினாக அந்த திண்டுக்கல்லில் உள்ள பிரியாணி எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இங்கே கொடுக்கு. அப்படியே இருங்க, நான் சாப்பிட்ருக்கோம் அந்த பிரியாணி. அதை தான் அப்படியே நாங்கள் வந்து சீரகசம் பரிசு தான் போட்டோம். எந்த அளவு வெந்துருன்னு பாருங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா மறக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.